அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டில் இது வந்து ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாலு கொஷின் கொடுத்துட்டு இது நாலில் எது செட் அப்படின்னு கேட்குறாங்க. த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100, அதாவது 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள். ப்ரைம் நம்பர்ஸோட கலெக்ஷன் வந்து வெல் டிஃபைன்ட். செட்டான்னு கேட்டால் நீங்கள் வெல் டிஃபைன்டான்னு தான் பார்க்கணும், அதாவது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளதான்னு. பகா எண்கள்ன்றது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ள, பகா எண்ணுக்கு டெஃபினிஷன் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2, 3, 5, 7 நம்ம 100 வரைக்கும் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இது வந்து ஒரு செட். ஃபர்ஸ்ட் கொஷின் செட். செகண்ட் கொஷின், கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரிச் அப்படின்றது டெஃபைன் பண்ண முடியாது. ஒரு சிலர் 1 லேக் ரூபீஸ் வச்சுருந்தாவே ரிச்சுன்னுவாங்க, ஒரு சிலர் க்ரோர்ஸ் வச்சுருந்தா தான் ரிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரிச் பீப்புள்ன்றது யார் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த ரிச் அப்படின்றது வெல் டிஃபைன்டு கிடையாது, நன்கு வரையறுக்கப்பட்டது இல்லை. அதனால் இது வந்து செட் கிடையாது. இட் இஸ் நாட் எ செட். இங்கே வந்து இட் இஸ் எ செட்னு எழுதிடணும். இது இட் இஸ் நாட் எ செட். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ரிவர்ஸ் வந்து வெல் டிஃபைன்டு. இப்போ கங்கா, யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி, வைகை இதெல்லாம் இருக்கிறதுனால அது வெல் டிஃபைன்டு. அதனால் இது வந்து செட். இட் இஸ் எ செட். கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். குட் ஹாக்கி பிளேயர்ஸ், இந்த குட் பாருங்கள், ஹாக்கி பிளேயர்ஸில் யார் குட்டுன்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? அதனால் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னு கேட்டதுனால இது வந்து செட் கிடையாது. குட் ஹாக்கி பிளேயர்ஸுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இவன் தான் குட்டு, இவன் தான் நல்லா விளையாடுறான், இவர் தான் நல்லா விளையாடுறாரு, இவர் சரியாக விளையாடலன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே விளையாடுறவங்க தான், எல்லாருமே பிளேயர்ஸ் தான். அதனால் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்ன்றது நாட் எ செட், அது வெல் டிஃபைன் கிடையாது. அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே இந்தியான்னு இருக்குது. இந்தியா வந்து ரோஸ்டர் ஃபார்ம், பட்டியல் முறையில் நம்ம ஒரு செட்டாக எழுதணும் இந்தியாவை. அது எப்படி எழுதுது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். INDIAல இந்தியாவோட ஸ்பெல்லிங்கு, அதில் INDA தான் செட்டுக்குள்ளே வரும். INDI ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஏன் வரல அப்படின்னா, செட்டுக்குள்ளே ஒரு லெட்டர் எழுதிட்டால் அதே லெட்டர் மறுபடியும் வரக்கூடாது. ஒரு எழுத்து இல்லை எதுவாக இருந்தாலும் மீண்டும் செட்டுக்குள்ளே வராது. அதனால் ஐ ஒரு முறை வந்துச்சுன்னா மறுபடியும் ஐ இருந்தால் வராது. அதனால் இந்தியாவை INDA தான் செட்டில் எழுத முடியும். இது இந்தியாவோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேரலலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. பேரலலோகிராம் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுனா இங்கே பாருங்கள், PARA LL இருக்குது. இந்த ஒரு ஏ தான் வரும், இன்னொரு ஏ வராது. LL ஒரு எல் தான் வரும். இந்த 3 L இருக்குது இங்கே, அதனால் ஒரு எல் தான் வரும். இங்கே ஒரு ஏ இருக்குது, இந்த ஏ இங்கேயே வந்துடுச்சு, அதனால் 3 A இருக்குது, ஒரு ஏ தான் வரும். அதெல்லாம் பார்த்து போட்டிங்கன்னா நமக்கு எப்படி ஆன்சர் வரும்னா, PARLEOGM இதுதான் பேரலோகிராம் செட்டில் எழுதுது. அதாவது வந்த லெட்டர்ஸ், இப்போ ஏ இங்கே ஒரு முறை வந்துச்சு, பேரலோகிராமில் மொத்தம் 3 A's இருக்குது, ஆனால் நம்ம ஒரு ஏ தான் போட முடியும். ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா மறுபடியும் அதை வந்து செட்டுக்குள்ளே எழுதக்கூடாது, ஒரே லெட்டர் ரிப்பீட் ஆகக்கூடாது செட்டுக்குள்ளே. அதனால் இங்கே பேரலோகிராமோட செட்டு தான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மிசிசிப்பின்னு கேட்டிருக்காங்க. இந்த மிசிசிப்பியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 4 S இருக்குது. 4 S நம்ம 1 S தான் போட முடியும். அந்த மாதிரி ஐ பாருங்கள் நிறையா இருக்குது, பி நிறையா இருக்குது. அதனால் இதில் மொத்தமாக இருக்குது MISP அது வரைக்கும் தான் இருக்குது. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து MISP. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், செக்கோஸ்லோவேக்கியா. செக்கோஸ்லோவேக்கியாவில் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிற லெட்டர்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்குது எதுனா நமக்கு CZEHOSLVAKI அப்படின்னு செட்டுக்குள்ளே எழுதலாம். இது வந்து லெட்டர்ஸை செட்டுக்குள்ளே எப்படி எழுதுன்றது முறை, அது வந்து பார்த்துட்டோம். ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அடுத்து தேர்ட் கொஷின் பார்க்குறோம். தேர்ட் கொஷினில், கன்சிடர் த ஃபாலோயிங் செட் ஏ அப்படின்னு ஒரு செட்டு, அதில் 0, 3, 5, 8 கொடுத்துருக்காங்க. பியில் 2, 4, 6, 10 கொடுத்துருக்காங்க. சியில் 12, 14, 18, 20 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வேதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்குறாங்க நம்மளை. இப்போ பார்த்தீங்கன்னா 18 பிலாங்ஸ் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18 அப்படின்ற நம்பர் சியில் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். இந்த 18 இருக்குது இல்லை, 18 சியில் தான் இருக்குது. அப்போ இது ட்ரூ, இந்த ட்ரூ.
அடுத்து சிக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழு சிக்ஸ் இருக்குதா பாருங்க, ஏழு சிக்ஸ் இல்லை, அப்போ இதுவும் ட்ரூ தான், சிக்ஸ் வந்து ஏவில் இல்லை. அடுத்து ஃபோர்டீன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியில் ஃபோர்டீன் இருக்குது ஆனால் இங்கே டஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்டீன் சியில் இருக்குது ஆனால் இங்கே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ். அடுத்து ஃபோர்த்து கொஷின் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டென் பிலாங்ஸ் டு பி, டென் பிலாங்ஸ் டு பின்னு இருக்குது. டென் பிலாங்ஸ் டு பின்னா பியில் டென் இருக்கா பாருங்கள், இருக்குது, அப்போ இது வந்து ட்ரூ, ட்ரூ போட்டுருங்க. அடுத்து ஃபைவ் பிலாங்ஸ் டு பி, ஃபைவ் வந்து பியில் இருக்கா பாருங்கள், இல்லை, அப்போ இது வந்து ஃபால்ஸ், பி வந்து ஃபைவ் வந்து பியில் இல்லை, அப்போ ஃபால்ஸ் இருக்கு. அடுத்து ஜீரோ பிலாங்ஸ் டு பி, ஜீரோ இருக்குதா பியில், இல்லை, அப்போ இதுவும் ஃபால்ஸ். இந்த மாதிரி பார்த்து போட்டு வேண்டியதுதான் நம்ம. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், த்ரீ பிலாங்ஸ் டு டேஷ், த்ரீ எதில் இருக்குது பாருங்கள், த்ரீ வந்து ஏவில் இருக்குது, அப்போ த்ரீ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு போட்டுருந்தோம், த்ரீ பிலாங்ஸ் டு ஏ. ஃபோர்டீன் பிலாங்ஸ் டு, ஃபோர்டீன் எங்கே இருக்குது பாருங்கள், ஃபோர்டீன் வந்து சியில் இருக்குது, அப்போ ஃபோர்டீன் பிலாங்ஸ் டு சி. அடுத்து எயிட்டீன் டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க, எயிட்டீன் பிலாங்ஸ் டுவா டஸ் நாட் பிலாங்ஸ் டுவான்னு பார்க்கணும். எயிட்டீன் வந்து பியில் இருக்கா, எயிட்டீன் வந்து எங்கே இருக்கு, சியில் இருக்குது, சியில் இருக்கிற எயிட்டீன் இங்கே பின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இந்த மாதிரி பிலாங்ஸ் டு போட்டு ஒரு கிராஸ் லைன் போட்டால் இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு, அப்போ பியில் எயிட்டீன் இல்லை. ஃபோர் பிலாங்ஸ் டு பி, ஃபோர் வந்து பியில் இருக்கா பாருங்கள், ஆ இருக்குது, அப்போ இது பிலாங்ஸ் டு, ஃபோர் பிலாங்ஸ் டு பி. இந்த மாதிரி நம்ம எழுதிடணும். புரிஞ்சுதா மாணவர்களே உங்களுக்கு? வெரி குட்.